நம் ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது அந்த வகையில் நாம் எவ்வாறு மூலிகைகளை பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள் நம் விடையளை வானிகிஷின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழந்திடம் அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நியர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் நம்ம எல்லோரிடமே பிரசித்தமான ஒரு தாவரம் மூங்கில் அந்த மூங்கில் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மூங்கிலுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மூங்கில்க்கு பொதுவாகவே நம்ம அந்த ஒரு இடத்துல வச்சிருக்கோம்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து மூங்கிலுக்கு உண்டு சீன மருத்துவ முறையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நம்ம மூங்கில வந்து கிஃப்டாக கொடுக்குறோன்னா அவர்களுடைய ஆரோக்கியமும் அவர்களுடைய செல்வமும் வளரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால தான் சீன நாட்டில் பார்த்தோம்னா பெரும்பாலான இடங்களில் முக்கியமான தருணங்களில் கல்யாணம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூங்கில வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஆடம்பர பொருளாகவே வச்சுருக்கிறத நம்ம பார்க்கலாம் மூங்கிலுடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது மருத்துவ குணம் மூங்கிலுக்கு வந்து உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் குழந்தைகள் பிறந்த பிறகு கருப்பை சரியாக சுத்தமாகாமல் இருப்பது அல்லது சில நேரங்களில் கருப்பையிலிருந்து அதிகமாக உதிரம் வெளியே சென்று கொண்டே இருப்பது அல்லது கருப்பையில் வந்து நம்ம ஸ்கேன் செய்து பார்க்கும்போது சில நேரங்களில் திசுக்களுடைய வளர்ச்சி இருப்பது அப்படிங்கிற மாதிரி ஃபைப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது மூங்கிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகள் ஒரு இருநூறு மில்லி தண்ணீர் ஒரு பத்து கிராம் அளவுக்கு மூங்கில் இலைகளை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை வந்து ஒரு நூறு மில்லியாக குறைத்து அதை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது கருப்பை சுத்தமடைவதை நம்ம பார்க்கலாம் சீன மருத்துவத்திலலாம் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாத பெண்களுக்கு குறிப்பாக உடல் நலனில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏன்னா நிறைய பெண்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக அவர்களுக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் நம்ம சொல்லவே முடியாது அவருக்கும் சரி அவர்களுடைய கணவர்களுக்கும் சரி மருத்துவ ரீதியாக ரெண்டு பேருமே ஃபிட்டாக இருப்பாங்க இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கும் மூங்கில் ஒரு மிகச்சிறந்த மருந்து சீன மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த மூங்கிலுடைய குருத்துன்னு சொல்லுவோம் இளமாக வரக்கூடிய அந்த இலை ஒரு அரை லிட்டர் தண்ணீருக்கு இருபது கிராம் அளவுக்கு இந்த பச்சை இலைகளை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை இருநூறு மில்லியாக குறைத்து அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாக அந்த இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நிறைய சீன மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆண்களுக்கு ஏற்படும் போதும் பெண்களுக்கு ஏற்படும் போதும் மூங்கிலுடைய குருத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை மருந்தாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருப்பதை நம்ம பார்க்குறோம் அதே போல் மூங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பச்சை நிறமான அந்த தோல் பொதுவாக மூங்கில் அப்படிங்கிறது நம்ம இந்த தோலை உரித்து நிறைய கட்டுவதற்கு மற்றதுக்கெலாம் பயன்படுத்துகிறத பார்த்துருக்கோம் ஆனால் அந்த தோலுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாதவிலக்கு ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உதாரணத்துக்கு கருமுட்டைப்பை நீர் கட்டிகள் இருந்தாலோ அல்லது தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய் இருந்தாலோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வகையான கட்டிகளுக்கு மாதவிலக்கு ரொம்ப லேட்டாகி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து வந்து அந்த தோல் இருநூறு மில்லி தண்ணீருக்கு பத்து கிராம் அளவுக்கு அந்த தோலை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை ஒரு ஐந்து நாட்கள் காலை வெறும் வயிற்றில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டாலே ஐந்து நாட்களிலேயே மாத விளக்கு வருவதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாத விளக்கை உண்டாக்குவதற்கான மருந்துகளை கருத்தடை மாத்திரைகளை மாதம் முழுவதும் சாப்பிட்டு அவங்க வந்து இந்த மாத விளக்கை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் அதனால் நிறைய பக்க விளைவு உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடலில் தேவையற்ற இடங்களில் முடிகளுடைய வளர்ச்சி தலையில் இருக்க வேண்டிய முடிகள் வந்து ரொம்ப வேகமாக குறைந்து ஜீவனே இல்லாமல் போதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது இந்த மாதிரி பிரச்சனைகளை குறைப்பதற்கு சரியாக்குவதற்கு மூங்கில் அந்த தண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் ஒரு மிகச்சிறந்த மருந்து மூங்கில் உப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூங்கிலுக்கு மேலே அதை வந்து ஒரு லேஸாக கட் பண்ணி வச்சோன்னா அந்த இடத்துல இருந்து தண்ணீர் மார்ந்து சுரக்க ஆரம்பிக்கும் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இதுக்கு மூங்கில் உப்பு அப்படிங்கிறது பேர் இந்த மூங்கில் உப்பை பொறுத்தவரையிலும் வரையிலும் பார்த்தீங்கன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகளை வெளிக்கொணர்வதற்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இருமனாங்கன்னா உடனே சளி வரும்போது அதுல ரத்தம் கலந்து வருவது போல ஒரு சூழல் இருக்கும் ரத்தம் மூலம் சம்பந்தப்பட்ட நோய் மலம் கழிக்கும்போது வெறும் ரத்தமாக வெளியே போக ஆரம்பிக்கும் மாதிரி பிரச்சனைகள் அதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும்போது இந்த மூங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மூங்கில் உப்பை வந்து ஒரு இரண்டு கிராம் அளவு எடுத்து சிறிதளவு தேன் அல்லது பாலில் கலந்து கொடுக்க வேண்டும் இதை கொடுக்கும்போது அதிகப்படியான உதிரம் உடலிலிருந்து வெளியே போவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை குறிப்பாக உடல் அசதி உடலில் இருக்கக்கூடிய வெளிறி போகக்கூடிய தன்மை உடலில் ஏற்படக்கூடிய கடுமையான வலிகள் உடலில் ஏற்படக்கூடிய பலவீனம் அதைவிட முக்கியமாக அந்த வெளியே போகக்கூடிய தேவையற்ற உதிரப்போக்கை நிறுத்துவதற்கு இந்த மூங்கில் உப்பு ஒரு மிகச்சிறந்த மருந்து அதே மூங்கில் கிடைக்கக்கூடிய சர்க்கரை அப்படின்னு சொல்லுவோம் மூங்கிலுடைய தண்டு பகுதியில் வந்து மூங்கில் வெட்டும்போது பார்த்திங்கன்னா அதற்குள்ள வெண்மை நிறமான சிலிக்கா சம்பந்தப்பட்ட ஒரு தண்டு பொருள் இருப்பதை பார்ப்போம் இதற்கு மூங்கில் சர்க்கரை அப்படின்னு பேரு ரொம்ப கிடைக்க அரிய ஒரு பொருள்னு சொல்லுவோம் எல்லா மூங்கிலை வெட்டும் அது கிடைப்பது இல்லை நீண்ட நாள் வளர்ந்திருக்கக்கூடிய மூங்கில் மரத்தை வெட்டும்போது மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கிறத பாக்குறோம் இது புற்றுநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு சிறுநீரக பையின்னு சொல்லக்கூடிய மூத்திரப்பை சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு இந்த மூங்கில் சர்க்கரை ஒரு மிகச்சிறந்த மருந்து சீன மருத்துவத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மூங்கில் சர்க்கரையை எடுத்து அதை பதப்படுத்தி கொடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய புற்றுநோய் குறிப்பாக லங் கேன்சர் அப்படின்னு வரும்போது வழக்கமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் கேன்சர் தெரப்பீஸ் எதுவுமே மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது கிடையாது அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவதற்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அந்த மூங்கில் சர்க்கரையை மருந்தாக கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூச்சுக்குழலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதே போல் அவர்களுக்கு அதிகமாக சளி உறக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதைவிட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரும்பும்போது போது தும்பும் போது ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் எடை குறைகின்ற பிரச்சனை இந்த மாதிரி ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பொதுவாக நுரையீரல் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சிறுநீரகம் பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த மூங்கில் சர்க்கரை எனவே நேர்களே இந்த மூங்கிலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வெறும் அழகுக்காகவோ விறகுக்காகவோ வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் அல்ல இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இலைகளிலிருந்து குருத்துகளிலிருந்து உப்பிலிருந்து சர்க்கரையிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான நோய்களை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் சமூகத்தில் நடக்கும் பலவிதமான பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நாம் இடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள் நம் விட இளைவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சமீபத்தில் கடந்த சில தினங்களாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி தமிழகத்தில் பரபரப்பாக அடிபட்டு கொண்டிருக்கிறது சிலை கடத்தில் ஈடுபட்ட ஒருவர் அவர் கைது செய்யப்பட்டதும் அவருடைய வீட்டிலிருந்து ஏராளமான சிலைகள் மிகவும் அரிய வகை தெய்வச் சிலைகள் கைப்பற்றப்பட்டதும் செய்தியாக வெளிவந்தது சமீபத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தபோது அங்கு இருந்த பல முக்கியமான சிலைகளை அந்த அரசாங்கத்திடமிருந்து இந்தியாவிலிருந்து அங்கு கொண்டு போகப்பட்ட அந்த சிலைகளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தார் என்கிற ஒரு செய்தி பத்திரிகைகளில் அடிபட்டு கொண்டிருந்த அதே சமயத்தில் இங்கிருந்து ஏராளமான சிலைகள் தொடர்ந்து கடத்தப்படுகின்றன அதற்கு சாட்சியமாக ஒரு நபர் அவரை சார்ந்த சிலர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் வந்திருக்கிறது பொதுவாக சிலை கடத்தல் தொடர்பான செய்திகள் அவ்வப்போது வெளிவரும் பிறகு மறைந்துவிடும் ஆனால் இந்த கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பாக அவர் எப்படி சிலை கடத்தலில் ஈடுபட்டார் இந்த தொழிலுக்கு எப்படி வந்தார் என்கிற போது அது தொடர்பான ஒரு செய்தியில் ஒரு உண்மை புதிந்திருப்பதை பார்க்க முடிந்தது அது என்னவென்றால் அவர் மிகவும் அந்த சிலைகளின் மீது ஆர்வம் கொண்டவராக தொடர்ந்து கோயில் சிற்பங்களை போய் பார்வையிடுகிறவராக அவருடைய இளமை காலத்தில் அவர் இருந்திருக்கிறார் அப்பொழுது நிறைய கிராமப்புற கோயில்களில் அல்லது பழங்கால கோயில்களில் எந்தவிதமான பராமரிப்பும் இல்லாமல் ஏராளமான சிலைகள் ஆங்காங்கே இருப்பதை அவர் பார்க்கிறார் அப்பொழுது அந்த அந்த பகுதியில் இருக்கிறவர்களிடம் யாருக்கும் தெரியாமல் அவர் கொஞ்சம் பணத்தை கொடுத்தோ அல்லது கொடுக்காமலோ அந்த சிலைகளை எடுத்து வந்து விடுகிறார் இதை அவர் உண்மையில் ஒரு சிறு பழக்கமாகத்தான் ஆரம்பிக்கிறார் ஆனால் பிறகு வெளிநாட்டவர்களிடம் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கிறது என்று தெரிந்தவுடன் அதை ஒரு தொழிலாகவே செய்ய ஆரம்பிக்கிறார் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சிலை கடத்தல்காரராக அவர் மாறுகிறார் இப்படி பலர் இந்த தொழிலில் இருக்கிறார்கள் இப்பொழுது இங்கே கடத்தல் மட்டுமல்ல பிரச்சினை மாறாக கலைநயம் பொருந்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த சிலைகளை நாம் எந்த அளவிற்கு அலட்சியமாக கைவிட்டிருக்கிறோம் இந்த புராதன சிற்பங்களை எந்த அளவிற்கு நாம் கைவிட்டிருக்கிறோம் என்கிற ஒரு முக்கியமான ஒரு உண்மையும் இதில் வெளிப்படுகிறது ஏனென்றால் இது தொடர்ந்து இந்தியாவில் இதுபோன்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன கேரளத்தில் இது தான் பல முக்கியமான பழங்கால சிற்பங்களும் நகைகளும் பத்மநாபபுரம் கோயிலில் இருந்து காணாமல் போயிருக்கக்கூடிய செய்திகள் சென்ற ஆண்டு மிகப்பெரிய பரபரப்பை விவாதத்தை தேசிய அளவில் உருவாக்கியது ஆனால் நாம் இந்த பிரச்சினைகளை வெளிப்படையாக பேச மறுக்கிறோம் இது உண்மையிலேயே ஒரு தெய்வ நம்பிக்கையோடு மட்டும் தொடர்புடைய ஒரு விஷயம் அல்ல மாறாக இவை இந்த நாட்டினுடைய கலாச்சார சொத்துக்கள் பண்பாட்டு சொத்துக்கள் மிக அதாவது விலை உயர்ந்த ஒரு பண்பாட்டு சொத்துக்களாக இருக்கக்கூடிய இவற்றை பாதுகாப்பது என்பது மக்களுடைய கடமை அரசினுடைய கடமை ஆனால் இது எப்படி இவ்வளவு சிலைகள் வெளிநாட்டிற்கு சென்றிருக்க முடியும் என்பதுதான் முக்கியமான கேள்வி அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் சுங்கத்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கட அதே போல் போக்குவரத்து துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த சிலைகளை வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்றிருப்பது என்பது சாத்தியமே அல்ல அப்படி என்று சொன்னால் சிலை கிடத்தலில் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கிங் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதில் பல அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது இன்னொன்று இந்த செல்வங்கள் ஒருமுறை இழக்கப்பட்டு விட்டால் அதை மீண்டும் பெறுவது இயலாததாகிவிடுகிறது பல சமயங்களில் தனியார்கள் வசம்பது உலகமெங்கும் பயணம் செய்து வேறு எங்கோ சென்று அவை மறைந்து விடுகின்றன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிலும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு தமிழகம் அளவிற்கு சுற்றுலாத்தலங்களாக அல்லது வ ஒரு வரலாறுடைய ஒரு இடங்கள் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது நீங்கள் தமிழகத்தில் எந்த ஊருக்கு போனாலும் அங்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்கும் அல்லது ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம் இருக்கும் ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு நினைவதற்கு இருக்கும் அந்த வகையில் தமிழ்நாடு தான் மிக அதிகமான கலாச்சார நினைவுகள் கொண்ட கலாச்சார பாரம்பரியங்கள் கொண்ட கலாச்சார அடையாள சின்னங்கள் கொண்ட ஒரு மாநிலமாக இந்தியாவிலேயே திகழ்கிறது ஆனால் இந்த கலாச்சார சின்னங்களை இந்த மரபுகளை நாம் ஒரு தொல்லியல் நோக்கில் நாம் பாதுகாப்பதற்கு என்ன முயற்சிகள் மேற்கொண்டோம் என்பதுதான் முக்கியமான கேள்வி பல இடங்களில் வழிபாடு இல்லாமல் கைவிடப்பட்ட கோயில்கள் கிராமப்புற கோயில்களில் மிக அரிய சிற்பங்கள் அவை இன்றைக்கும் கைவிடப்பட்டு கிடப்பதை பார்க்கிறோம் பராமரிப்பு இல்லாமல் கிடப்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் ஒரு சமூகத்தினுடைய வரலாறு எழுதுவதற்கு ஒரு சமூகத்தினுடைய பண்பாட்டை எழுதுவதற்கு இங்கு ஆவணங்களாக இருக்கக்கூடியவை இந்த சிற்பங்கள் கல்வெட்டுகள் இவைதான் இன்றைக்கு நாம் தமிழர்களுடைய வரலாறு தொடர்பாக எழுதியிருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் ஒன்று அவை இலக்கிய பிரதிகளிலிருந்து பெறப்பட்டவை இன்னொன்று அவை நம்முடைய கல்வெட்டுகள் சிற்பங்கள் கோயில்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆவணங்கள் இவற்றிலிருந்து பெறப்பட்டவை ஆனால் நாம் நம்முடைய பழங்கால சுவடிகளை பராமரிப்பதில் நமக்கு எந்த அக்கறையும் கிடையாது இன்றைக்கு தஞ்சையில் இருக்கக்கூடிய நாம் அந்த பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஆவண காப்பகம் அந்த ஆவண காப்பகம் இன்றைக்கு பாழடைந்து கிடக்கிறது அதை முறையாக பராமரித்து அவற்றை பதிப்பிப்பதற்கான எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை இன்னொரு புறம் நம்முடைய அருங்காட்சியகங்கள் அதில் பல இடங்களில் அவை போதுமான பராமரிப்பில்லாமல் கிடப்பதை நாம் பார்க்கிறோம் போல் நம்முடைய பல கோவில்களில் அவற்றினுடைய தன்மையை பற்றி நாம் கவலைப்படாமலேயே அவற்றை நாம் புனருத்தானம் செய்கிறோம் என்கிற பெயரில் அவற்றை நாம் ஒரு நவீனமயப்படுத்தி அவற்றினுடைய அந்த கலாச்சாரத்தன்மையை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு சிலை திருட்டு போன்ற விஷயங்கள் உண்மையில் இந்தியாவில் இருக்கும்படியான ஒரு பாரம்பரிய மரபு அல்லது ஒரு கலை மரபு ஒரு சிற்ப மரபு ஒரு ஐரோப்பாவில் ஏதாவது ஒரு நாட்டிற்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்களே உலகத்தினுடைய ஒரு கலாச்சார தலைநகரமாக அல்லது ஒரு அருங்காட்சியகமாக கூட மாற்றியிருப்பார்கள் அவர்கள் அவர்களுடைய சிறு சிறு பண்பாட்டு விழுமியங்களை கூட மிகப்பெரிய அளவிற்கு முன்னிலைப்படுத்துகிறார்கள் அவற்றை உலகளாவிய அளவிற்கு ஒரு தங்களுடைய பெருமைகளாக முன்வைக்கிறார்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் சிலைகள் சிற்பங்கள் எல்லாம் ஒரு மதம் சார்ந்த ஒரு புனிதத்தன்மையோடு அணுகப்படுகிறதே தவிர அவை தொல்லியல் நோக்கில் அணுகப்படுவது கிடையாது தொல்லியல் நோக்கில் அவை பராமரிக்கப்படுவது கிடையாது இதன் மூலமாக நாம் நம்முடைய வரலாற்றை முழுமையாக எழுதுகிற வாய்ப்பிலிருந்து நாம் தவறுகிறோம் இன்னொன்று மீட்கவே முடியாத இழக்கவே முடியாத செல்வங்களை நாம் முழுமையாக இழந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முக்கியமான காரணம் நமக்கு வரலாறு குறித்த பார்வைகள் பலவீனமாக இருக்கின்றன பாரம்பரியம் குறித்த பார்வைகள் மிக மிக பலவீனமாக இருக்கின்றன நாம் பல சமயங்களில் நவீனம் என்கிற பெயரில் இதையெல்லாம் தேவையில்லை என்று நினைக்கிறோம் நிச்சயமாக கடந்த காலத்தை பற்றிய ஒரு முழுமையான பார்வையும் கடந்த காலத்தினுடைய கலை செல்வங்கள் கடந்த காலத்தினுடைய ஒரு அறிவுச் செல்வங்கள் இவற்றையெல்லாம் நாம் பாதுகாக்காமல் நிகழ்காலத்தில் நம்முடைய மரபினுடைய வேர்களை நாம் மீட்டுக்கொள்ள முடியாது நாம் எதன் வழியாக உருவாகி வந்தோம் என்பதை பற்றிய சித்திரங்களை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியாது ஆனால் நம்முடைய அலட்சியம் அல்லது நம்முடைய புறக்கணிப்பு காரணமாக நம்முடைய ஒட்டுமொத்த பண்பாட்டையும் நாம் தொடர்ந்து புறக்கணித்து வந்திருக்கிறோம் அதனால்தான் ஒரு ஊரில் ஒரு கோயில் பாலடைந்து விடுகிறது அல்லது ஒரு பாரம்பரிய சின்னம் பாலடைந்து விடுகிறது என்று சொன்னால் நாம் அதை பற்றி எந்த அக்கறையும் எல்லாம் அற்றவர்களாக இருக்கிறோம் நிச்சயமாக புராதன காரணங்களுக்காக பண்பாட்டு காரணங்களுக்காக நம்முடைய புராதன சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சிலை திருட்டு மட்டுமல்ல பாலடைய விடுகிற பல்வேறு புராதன சின்னங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை உடனடியாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் இதுபோன்ற சம்பவங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சாதாரண மனிதர் ஒருவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய பேசும்போது அது நமக்கு அவ்வளவாக சுவாரஸ்யமாக இருக்காது ஆனால் சாதனை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும்போது நமக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைகின்றது அந்த வகையில் இன்று சிறப்பு விருதினர் யார் என்பதைப் பற்றியும் அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார் என்பதையும் பார்க்கலாம் நம்பிட இளைவானின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருதுனர் பகுதி வணக்கம் நேர்களே விடியலை வானிகிழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் திரைப்பட பாடலாசிரியர் திரு நெல்லை ஜெயந்தா ஒரு திரைப்பட பாடலாசிரியரா இவர் உருவான விதம் இலக்கியத்தின் மேலே இவருக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு வரைக்கும் அவரோடு செய்கிற பணிகள் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு திரைப்பட பாடலாசிரியரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார் ரொம்ப நன்றி ஒரு பாடலாசிரியர் அப்படின்னும் போது கவிதை இலக்கியம் பேச்சு திரைப்படம் எப்படின்னு உங்களோட பணிகள் வந்து பல நிலைகளில் விரிந்து இன்னைக்கு ஒரு பயணப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அடிப்படையில் இந்த இலக்கிய துறை மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டுச்சு இந்த துறை சார்ந்த மற்ற இடத்துல உங்களோட முழுநேர பணிகள் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இதை எடுத்துக்கிட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்க அதுமே திரைப்பட பாடலாசிரியரா நீங்க எப்படி உருவானீங்க அந்த முதல் பயணம் எப்படி இருந்துச்சு அந்த அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்க நேரிலோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் அப்படின்னும் போது ஒரு ஒரு படைப்பாளியா இலக்கியத்தின் மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு எந்த வயசுலேருந்து இதை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க உண்மையிலே முதல்ல இந்த நிகழ்ச்சியை சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது என்னுடைய இலக்கிய பயணம் என்பது அது வந்து பள்ளிக்கூட காலத்திலே அதாவது என்னுடைய கிராமம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிஞ்சியும் மருதமும் கூட்டணி வைத்திருக்கிற ஒரு குட்டி கிராமம் அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுது என்னுடைய அம்மாவிற்கு வந்து கதை புத்தகங்கள் படிக்கிற ஆவல் நிறைய நிரம்ப உண்டு அதனால் அந்த பள்ளிக்கூட விடுமுறை நாட்களில் பொன்னியின் செல்வன் அதில் தொடங்கி அப்படி புதுமை பித்தன் சுஜாதா இப்படி என்னுடைய பள்ளிக்கூட நாட்களெல்லாம் அது தொடங்கியது என்னுடைய பள்ளிக்கூட ஆசிரியராக அப்போ ஆறாவது வகுப்பு தமிழ் ஆசிரியராக அது எழுபதுகளின் கடைசி வந்த நம்பி என்கிற ஒரு ஆசிரியர் விக்டர் என்ற ஒரு ஆசிரியர் இரண்டு பேரும் எனக்கு கல்வியின் பாலும் குறிப்பாக தமிழின் பாலும் ஊட்டிய அந்த தாகம் எனக்கு படைப்புகளின் மீது என் பார்வையை திருப்பியது அதிலும் குறிப்பாக வந்து பாரதி பாரதிதாசனுடைய பாடல்கள் ஒரு பக்கம் ஒரு முறை என் பக்கத்து இருந்த ஒரு அண்ணன் கையிலே ஒரு தாழ் வைத்திருந்தார் அதில் இருந்த சில வரிகள் இன்னும் எனக்கு பசுமையான நினைவில் இருக்குது மறக்கவே முடியாது தங்க வண்ண ஒளி காட்டும் மேனியிலே தவழுகின்ற பேரழகை சேர்க்கெண்டை போல நிறங்காட்டும் இதழ்களிலே ஊறுகின்ற பாலமுதை பலா பலாச்சுலை போல் மிதக்கின்ற நாவின் சுபைப்பட்டு சிந்துகின்ற மொழியழகை கண்ணாடி பேழைக்குள் அடைபட்ட சிறுவெண்டு கருவண்டு அலைவது போல் காட்சிதழ் மிடிகிரண்டை இப்படி ஒரு ஒரு வ தொடர் நான் பார்க்குறேன் ஒரு வசனம் அது வந்து முத்தமிழறிஞர் அவர்கள் பூம்புகார் படத்தில் எழுதின வசனம் எனக்கு அப்போ நான் சிறியவன் தமிழை இப்படியெல்லாம் பேச வைக்க முடியுமா என்று கல்கி பிற்காலத்தில் வியந்தார் என்று சொல்வார்கள் கலைஞரை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த வசனம் எனக்கு இன்னும் பசுமையாக நல்ல இருக்குது அதுதான் எனக்கு முதல்ல தமிழ் என்பது இவ்வளோ அழகானது அப்படின்னு எனக்கு ஊட்டியது அதற்கு பிறகு கண்ணதாசனுடைய கவிதைகள் பாண்டியரின் வடி இமயக்கோட்டில் பறந்திருந்தது முன்கொடியா இலங்கை நாட்டை ஆண்டவர்கள் உண்ணவரா என்கிற அந்த அந்த வர்சன நடையில் இருக்கிற ஒரு கவிதை ஆக ஆரம்பத்தில் கலைஞரும் கண்ணதாசனும் என்னை பாதி கவிஞன் ஆக்கினார்கள் அதற்கு பிறகு பள்ளி பருவம் முடிந்து கல்லூரிக்கு வருகின்ற பொழுது வைரமுத்துவினுடைய வருகை உன் வெள்ளிக்கொழு சில வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும் நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும் நீ பட்டுப்புடவை கட்டி கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோட்சம் வரும் நீ மல்லிகைப்பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கும் காய்ச்சல் வரும் இந்த வரிகள் இந்த பாடல் வரிகள் அதற்கு பிறகு கவிஞர் மேத்தாவுடைய கண்ணீர் பூக்கள் என்கிற அந்த கவிதை தொகுப்பு என்பதுகளிலே ஏறக்குறைய எல்லா இளைஞர்களையும் எழுத்தாள அந்த கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பு அதனால் நான் படைப்பாளியாக உருவாதற்கு காரணம் கலைஞரும் கண்ணதாசனும் என்னை பாதி கவிஞ நாக்கினார்கள் மேத்தாவும் வைரமுத்துவும் மீதி கவிஞ நாக்கினார்கள் இதுதான் உருவான விதம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க இதோட இந்த அனுபவத்தையே உங்களுடைய படைப்பு அப்படின்னும் போது எந்த வடிவத்தில் உங்களோட முதல் படைப்பு வெளியானது என்னுடைய முதல் கவிதை நான் சின்ன சின்ன கவிதைகள் எழுதி கொண்டிருந்த நேரம் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு என்று நினைக்கிறேன் அண்ணன் இந்திராவினுடைய மறைவு அதை நான் ஆனந்தகுடன் பத்திரிகைக்கு எழுதி அனுப்பினேன் தேசிய கொடிகள் மட்டுமல்ல அம்மா எங்கள் தேசமே இன்று அரைக்கம்பத்தில் தான் ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த நான்கு வரிகள் பிரபலமான கவிஞர்கள் எழுதிய கவிதைகளோடு என்னுடைய கவிதையும் அந்த ஆனந்தவரிடம் எதிரில் வெளிவந்தது அதுதான் அந்த கண்ணீரோடு நான் எழுதிய கவிதை தான் என்னுடைய முதல் படைப்பாக அச்சிற்கு வந்த படைப்பு அதிலிருந்து என்னுடைய புது கவிதை பயணம் அப்பொழுது நான் திருநெல்வேலியில் இருந்தேன் பத்திரிகைகளில் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து நான்களில் அப்படித்தான் என்னுடைய பத்திரிகை பயணம் அந்த கவிதை பயணம் தொடங்கியது இந்த கவிதையில வந்து இப்ப திரைப்பட பாடலாசிரியராக இருக்கீங்க நிறைய படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கீங்கனாலும் இந்த துறைக்கு வர காரணமா இருந்தது இதெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு இதற்கு முன்னால நான் வந்து அந்த பத்திரிகை பயணத்தை சொன்னேன் திரைத்துறைக்கு எனக்கு ஒரு பாலமாக அமைந்தது நான் பங்கு பெற்ற கவியரங்குகள் பத்திரிக்கை கவிதைகளிலே எனக்கு வந்து நிறைய பரிசுகள் கிடைத்தன தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பும் ஆனந்த பிகடன் ஒரு பெரிய கவிதை போட்டி நடத்தினார்கள் இளைஞனே நீ ராமனாக இருந்தால் காத்திருப்பது சீதை காமனா இருந்தால் காத்திருப்பது சிதை என்று எய்ட்ஸைப் புரித்து நான் எழுதிய ஒரு கவிதை அதை பல பத்திரிகைகள் பாராட்டி எழுதுனேன் அப்படி பத்திரிகைகளில் நிறைய முதலில் எனக்கு பரிசில்கள் கிடைத்தன அதற்கு பிறகு நான் மதுரைக்கு இடம்பெயர்ந்தேன் மதுரையில் நான் பங்கு பெற்ற கவியரங்குகள் பலருடைய கவனத்தை ஈர்த்தன ஒரு முறை நம்முடைய மறைந்த பாடலாசிரியர் வாசன் அவர்களுக்கு ஒரு கவிதாஞ்சலி அந்த இளம் வயதிலே அந்த இளைஞர் இறந்து விட்டார் அவருக்கு ஒரு கவிதாஞ்சலி நடந்தது ஒரு வாரத்திற்கு முன்பு குங்குமம் பத்திரிகையிலே அவருடைய கவிதை வந்திருந்தது அவருடைய படம் வந்திருந்தது நான் அந்த கவிதாஞ்சலியில் பாடும்போது சொன்னேன் குங்குமத்தில் உன் படம் வரலாம் அதற்குள் உன் படத்தில் குங்குமம் வரலாமா என்று நான் அந்த கவிதாஞ்சலி நிகழ்ச்சியிலே பாடினேன் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அண்ணன் அறிவுமதி கவிஞர் அறிவுமதி நீ சென்னைக்கு வந்தால் ஜெயிக்கலாம் சினிமாவிற்கு நீ வரலாம் என்று சொன்னார் அந்த அழைப்பு தான் என்னை சென்னையை நோக்கி இடம்பெயர வைத்தது அப்படி தான் நான் சென்னைக்குள் வந்தேன் சென்னைக்கு வந்தவுடனேயும் இங்கும் நிறைய இலக்கிய மேடைகள் நிறைய கவியரங்குகள் ஒருநாள் இசையமைப்பாளர் வித்யாசாகரிடம் என்னை அண்ணன் அறிவுமதி அழைத்து கொண்டு போய் அறிமுகப்படுத்தினார் அப்போ வித்யாசாகர் அலுவலகத்தில் அவரை சிந்தித்த பொழுது நிறைய கவியரங்குகளில் நல்ல தம்பி தமிழ் படிப்பார் நல்ல கவிதைகளை வாசிப்பார் என்று சொன்னார் சமீபத்தில் நீங்கள் போன எதே தினம் கவியரங்கல் ஒரு கவிதையை சொல்லுங்கள் என்று வித்யாசாகர் சொன்னார் நான் வந்து சில வாரங்களுக்கு முன்பு ஈரோட்டில் இருக்கிற ஒரு சிகேகே கே என்கிற இலக்கிய அமைப்பிலே அரிய ஆயுதங்கள் இது கவிஞர் இளந்தவன் தலைமையிலே ஒரு கவியரங்கம் அதில் கண்ணீர் என்கிற தலைப்பில் ஒரு கவிதை படித்திருந்தேன் நீண்ட கவிதை அதில் ஒரு பகுதியை மட்டும் வித்தியாசத்தை சொன்னேன் நான் சொன்னேன் கலப்படம் உள்ள கண்ணீர் இருக்கிறது தெரியுமா கோடம்பாக்கத்தில் தான் அது கொட்டி கிடக்கிறது அங்கே கீழே சிந்தி கிடக்கும் கண்ணீரிலெல்லாம் கிளிசரின் கலந்திருக்கும் என்ன செய்வது அங்கே தானாய் அழுவதெல்லாம் தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் என்று நான் சொன்னதை ரொம்ப ரசித்தார் அப்படித்தான் எனக்கும் வித்யாசாகருக்குமான ஒரு கவிதை தொடர்பு ஒரு பழக்கம் ஆரம்பித்தது அது வந்து தொடர்ந்து பல ஆண்டுகள் இருந்தது அப்போ ஒரு நாள் வித்யாசாகர் என கேட்டார் ஜெயந்தா நீங்கள் சினிமாவில் பாடல் எழுத வேண்டாமா என்று கேட்டார் நிச்சயமாக எனக்கு இந்த ஆசை இருக்குது சார் நீங்கள் அறிமுகப்படுத்தினால் நான் எழுத தயார் என்று சொன்னேன் ஏன்னா நான் அந்த அளவிற்கு வந்து அவருடைய இசையால் கவரப்பட்டிருந்தேன் ஏன்னா ஒரு திரைப்பட பாடலை ஒரு இலக்கியம் ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை இயக்குனரும் நினைத்தால் நினைத்தால்தான் முடியும் ஒரு கவிங்க நினைத்தால் கூட முடியாது இயக்குனரும் இசையமைப்பாளரும் நினைக்க வேண்டும் அப்படி நீங்கள் பாடல்கள் எல்லாம் எனக்கு ஒரு கவிதையைப் போல தோன்றும் அப்படி அனுமதிப்பார் அதனால் அவருடைய அறிமுகம் கிடைத்தால் பண்ணலாம் என்று நினைத்திருந்தேன் அதே மாதிரி இயக்குனர் கருப்பழனியப்பன் பிரிவோம் சந்திப்போம் என்கின்ற படம் இயக்குகிற நேரம் இருவரும் முடிவு செய்து என்னை வந்து அந்த படத்தில் பாடலாசிரியராக அறிமுகப்படுத்தினார்கள் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சார் அந்த பாடலாசிரியராக ஒரு நாள் நான் வந்து மதுரைக்கு கிளம்பி கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு விழாவிற்காக கருவு பழமைப்பன் அனுபவத்திலிருந்து தொலைபேசி வந்தது கருவு பழனிப்பனை ஏற்கனவே ஒரு முறை நான் சந்தித்து என்னுடைய கவிதை புத்தகத்தை கொடுத்திருந்தேன் திரைமயக்கம் என்கிற கவிதை புத்தகம் அது ஆனந்தபகடம் பபழ விழா கவிதைப் போட்டியிலே பரிசு பெற்ற கவிதை முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் தான் அதற்கு வந்து அணிந்துரை எழுதியிருந்தார் அந்த அது ஒரு தனி கதை அந்த அந்த புத்தகத்தை படித்திருந்தார் ஒரு நாள் தொலைபேசியில் அழைப்பு வந்தது போனேன் உட்காரங்கள் என்று சொல்லிவிட்டு என் படத்திலே ஒரு திருமண காட்சி ஒரு பாடல் எழுத வேண்டும் சரி நான் என்னை அறிமுகப்படு உங்களை நான் அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப மக மகிழ்ச்சியை எழுதுகிறேன் அண்ணக்கிளி படத்தில் ஒரு திருமண பாட்டு வரும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டார் ஆமாம் பச்சரிசி முத்துச்சம்பா குத்தத்தான் வேணும் அந்த பாட்டு மாதிரி இருந்துடக்கூடாது அதாவது அந்த பாட்டில் எல்லாமே தின்பண்டங்களாகவர் வேறு ஒன்றும் இல்லை ஒரு கல்யாணத்திற்கு என்னென்ன சமைப்பார்கள் அது மாதிரி அது மாதிரி அல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு காதல் பாட்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு சரி நீங்கள் முதல்ல எழுதிட்டு வாங்க அதை வச்சு நாளைக்கு வந்து வித்யாசாகர் ஆஃபீஸில் வந்து அதை டியூன் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார் ஏன்னா வித்யாசாகர் சாருக்கு வந்து ஒரு திறமை தனித்திறமை என்ன எம்எஸ்வி மாதிரி கொண்டு போனால் அதை முதலில் அதை சேமித்து விடுவார் பல்ல அவர் டியூன் கொடுத்து எழுதுறது இரண்டாவது ஆனால் பெரும்பாலும் நம்ம எழுதி கொண்டு போனால் முக்கால் பெரும்பாலும் பல்லவி அதிலேயே அமைந்து விடும் அதற்கு பிறகு சரணத்திற்கு மட்டும் டியூன் கொடுப்பார் சரி என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு மெட்டுக்கு எழுதி பழக்கம் இருக்கான்னு கேட்டார் ஆமாம் அறிவுமதி என்ன அறியலை நான் அறிவுமதி என்ன அறையில் தான் வந்தபோதில் தங்கியிருந்தேன் அவருக்கு வரக்கூடிய பாடல்களில் நான் பயிற்சி எடுத்தேன் சரின்ட்டு எழுதி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு மறுநாள் வித்யாசாகர் கூப்பிடுகிறார் இன்னு கருப்பணமைப்பன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு தொலைபேசி அலுவலகத்துலேருந்து பயந்துக்கிட்டே போகிறேன் எப்பவுமே அந்த அலுவலகத்துக்கு அப்படி ஒரு சுதந்திர பறவை மாதிரி போவேன் ஆனால் அன்னைக்கு ஒரு எக்ஸாம் கால்க்குள்ளே ஹாலுக்குள்ளே போகிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டே உள்ளே போகிறேன் போடன உடனே வாங்க ஜெயந்தா ரொம்ப பிரமாதம் சேர்ந்தா அதுலேயும் ஒரு பெண்ணினுடைய மனசை அந்த பெண்ணினுடைய ஆபரணத்தை வச்சே நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஏன்னா அதில் நான் ஒரு ரெண்டு வரி எழுதியிருந்தேன் மூக்குத்தி போல ஆடாத நெஞ்சு நீ பார்த்ததாலே தோடாச்சு இன்று எழுதியிருந்தேன் முத்தி மாதிரி ஆடாம மனசுக்கு காதல் வந்துடுச்சோன்னு அது எழுதியிருந்தேன் அதே மாதிரி இவள் கொண்ட மேனி மலையாள சோலை இதழாலே தொட்டால் மருதாணி சாலை இந்த வரிகளெல்லாம் ரொம்ப பாராட்டினார் அப்படி அந்த பாடல் அந்த பிரிபம் சந்திப்பம் இருவிலியோ சிறகடிக்கும் இமைகளிலோ வெடிவெடிக்கும் இதயத்திலே ஒரு நினைவு உதயத்திலே வடம் பிடிக்கும் என்று அந்த ஒரு திருமண பாடல் அந்த திருமண பாடலோடு மங்களகரமாக என்னுடைய திரையுலக பயணம் தொடங்கியது இப்போது இந்த ப படம் திரைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாடல் ஆசிரியராக அவங்களோட அனுபவம் எப்படி இருந்தது ஒரு ரசிகனா எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்குள் வந்து நான் வந்து கண்ணதாசன் அதற்கு பிறகு காவிய கவிஞர் வாலி ஆலங்குடிசம் நிறைய கவிஞர்களை எல்லாம் சொல்லலாம் எந்த கவிஞரிடத்தில் நான் எப்படி ஈர்க்கப்படுவேன் என்றால் அந்த பாடல் என்னை வரிகள் வேக்க வைக்க வேண்டும் அவது யாராக இருந்தாலும் ஒரு சாதாரணமாக உழைப்பில்லாமல் எழுதக்கூடிய எந்த பாடலும் என் போன்றவர்களை வேக்க வைப்பதில்லை உதாரணமாக சிறைச்சாலை படத்தில் அண்ணன் அறிவுமதி எழுதிய பாடலாம் கேட்டு வியந்திருக்கிறேன் முதன் முதலாக கேட்டுவிட்டு சென்னையை நோக்கி ஓடி வந்து அவரை சந்தித்தேன் அந்த வரிகள் வந்து அவ்வளவு ஆசை அகத்தினையா வார்த்தை கலித்தொகையா வாவா அன்பே காதல் குறுந்தொகையா என்று ஒரு திரைப்பட பாடலை கூட இவ்வளவு உயரத்தில் உட்கார வைக்க முடியும் என்று அவர்கள் என்னை வைக்க வைத்தார்கள் அப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் என்னுடைய உழைப்பு தேவை ஒவ்வொரு வரிக்கும் என்னுடைய உழைப்பு தேவை என்று நான் கருதினேன் இந்த படம் வெளிவந்த பிறகு மற்றவர்களும் ஜெயந்தாவுடைய வரிகள் வந்து எப்பொழுதுமே சரியாக இருக்கும் என்று சொல்வார்கள் உதாரணத்திற்கு எனக்கு ரொம்ப வேக்க வைத்த ஒரு ஒரு பாடல் கனகவேல் காக்க கரன் அவர்கள் நடித்த படம் நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி வருகிறது நான் நடிகர் கரண் பேசுகிறேன் மலேசியாவிலிருந்து பேசுகிறேன் இப்பொழுதுதான் பாடல் காட்சிகளை நடித்தேன் ஒரு பாடல் காட்சியில் கேட்டேன் யார் எழுதிய பாடல் என்று கேட்டேன் ஜெயந்தா என்று உங்கள் பேரை சொன்னார்கள் எனக்கு நீங்கள் பழக்கம் இல்லை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கீங்க ஏன்னா அந்த வரிகளை அவர் சொன்னார் காதல் வந்த பிறகு நான் காற்றில் மிதக்கும் இறகு உன்னை பார்க்கும் பொழுது நான் உலையில் விழுந்த மெழுகு உன் பிம்பம் தாக்கியதில் மின்கம்பம் பூக்கிறதே கனவின் கனவின் இடையிலே கண்கள் திணறுதே என்ற பல்லவி சரணமும் கொஞ்சம் நல்ல இருக்கும் எனக்கு என்ன ஒரு உற்சாகம் என்றால் ஒரு நடிகர் அவர் வரிகளை கவனித்து முன்பின் அறியாத என்னிடம் பேச வேண்டும் என்று மலேசியாவிலிருந்து தொலைபேசுகிறாரே இப்படிப்பட்டவர்கள்தான் தமிழ் சினிமாவினுடைய பாடலை வளர்க்கிறார்கள் அதனால் நாமும் நல்ல பாடல்களை மட்டும்தான் எழுத வேண்டும் என்கின்ற முடிவோடு அங்கிலிருந்து என்னுடைய பயணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கொண்டு வருகிறேன் உங்களோட பயணம் வந்து வித்யாசாகர் அவருடைய இசையோடு தொடங்கிச்சு அப்படின்னாலும் அடுத்தடுத்து இப்போ நீங்கள் நிறைய பாடல் படங்களுக்கு பாடல்கள் எழுதிட்டு இருக்கீங்க அந்த அனுபவம் ஒரு இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்குமான ஒரு தொடர்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது உண்மையிலே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு படத்தினுடைய பாடல்களை வந்து உச்சத்தில் கொண்டு உட்கார வைப்பவர்கள் ஒன்று இயக்குனர் அல்லது இசையப்பாடல் ஆனால் அவங்க முடிவு தான் இருக்கும் நான் ஒரு முறை அண்ணன் தேவாவோடு பணியாற்றினேன் ஒரு முறை விஜய் ஆண்டனியோடு பணியாற்றினேன் இப்பொழுது சமீபத்தில் அருவி என்று ஒரு படம் நீலன் கே சேகர் இயக்குகிற ஒரு படம் அவர் அலிபாபா கிருஷ்ணா என்ற நடிகரை அறிமுகப்படுத்தி அந்த அலிபாபா படத்தினுடைய இயக்குனர் நான் ஒரு நாள் வந்து அந்த அந்த இசையமைப்பாளர் வந்து மலையாளத்தை கேரள நாட்டை சேர்ந்தவர் இருந்தாலும் கடைசி வரையிலும் ஒரு பாடலுக்கு மறுபடி மறுபடி ஒரு நாள் எல்லாம் இரவு இரண்டு மணிக்கு என்னை எழுப்பி நான் ஒரு வரி அதில் எழுதியிருந்தேன் அந்த கண்களை பற்றி எழுதியிருந்தேன் கனவு போதும் போது தூக்கு எனக்கு சரியாக கட்டாங்க உடனடியாக வரிகள் நினைவிற்கு வரவில்லை மோதும் கனவில் தூக்கம் கூட போச்சு வேறு கண்கள் வா அந்த எனக்கு வரி பசதியாகவது வரல அந்த வரிகளை பாராட்டுகிற விதம் அவர்கள் வந்து இசையமைப்பாடல்கள் அவ்வளவு இரவு நேரம் கூட அந்த பாராட்டுகிற விதம் அப்படிப்பட்ட இசையமைப்பாடலோடு பணியாற்றுகின்ற பொழுதுதான் உண்மையிலேயே நல்ல பாடல்கள் உதாரணத்திற்கு வித்யாசாகருடைய மலையாள படத்திலே நான் ஒரு நான்கைந்து தமிழ் பாடல்கள் எழுதியிருக்கிறேன் டைமண்ட் நெக்லஸ் என்று ஒரு படம் அது நம்முடைய லால்ஜோஸ் அவர்கள் இயக்கிய படம் பெரிய வெற்றி பெற்ற படம் மலையாளத்தில் அதிலே ஒரு டூயட் சாங் ஒன்று பண்ணணும் ஹீரோ கதாநாயகன் மலையாளத்திலேயே பாடுவான் கதாநாயகி தமிழிலேயே பாடுவான் தொட்டு தொட்டு என்று அந்த பாடல் தொடங்கும் அந்த கதைப்படி பெண் கதை தமிழ் பெண் அதனால் அப்படி வரும் அந்த பாடல் வரிகளை நான் அப்பொழுதெல்லாம் துபாயில் இருந்த நேரம் அந்த படப்படி பார்த்தேன் அந்த படத்தினுடைய வசனத்தையும் நான் தான் எழுதியிருந்தேன் அப்போ பகத் வாசில் அந்த படத்தினுடைய கதாநாயகன் பகத் வாசில் சொன்னார் உண்மையிலேயே இரண்டு மலையாளத்தையும் தமிழையும் கேட்கின்ற பொழுதுதான் தமிழ் உள் வார்த்தைகள் எவ்வளவு செழுமையாக இருக்கின்றன என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது உண்மையிலேயே நீங்களெல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் என்று அவர் அந்த துபாயினுடைய ஒரு ஹோட்டல் வாசல் நின்று கொண்டு சொன்ன வரிகள் என் நினைவிற்கு வருகின்றன இதை எதற்காக சொல்லினென்றால் அதற்கு காரணம் நீங்கள் சொன்னதைப் போல அந்த இசையமைப்பாளரோடு நமக்கு ஒத்த இருந்து நாம் பணியாற்றினால் நிச்சயமாக வித்யாசாக இருந்தாலும் விஜயாண்டனியாக இருந்தாலும் தேவாக இருந்தாலும் தேவாவாக இருந்தாலும் யாராக இசைஞானியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களோடு ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு பாடலாசிரியருக்கும் நல்ல உள்ளுணர்வு ஒன்றிணைந்திருந்தால் நிச்சயம் பாடல்கள் நல்லதாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பா சார் இப்போ ஒரு பாடலுக்கு இசையமைக்கும் போது நீங்க சொன்னீங்க வரிகளை கொடுத்தா அவருடைய டியூன் இல்லைன்னா டியூன் கொடுத்ததுக்கு வரிகள் அப்படின்னு இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எது சௌகரியமான களமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இப்போ ஒரு டியூன் கொடுத்த அதுக்கும் உங்களால் வரிகள் எழுதுறது சுலபமா இல்லை வரிகள் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா அதை மியூசிக் போடுறது எப்படி சுலபமான இடம் இதில் வந்து முல்லா அப்படின்னு ஒரு மலையாள படம் திலீப் நடித்த படம் வித்யாசாகர் தான் இசை லால்ஜோஸ் முதல்ல எனக்கு அதில் தான் அறிமுனார் அப்போ அவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு நான் ஆரம்ப காலம் கூப்பிட்டு கதையை சொல்லிவிட்டு ஒரு படிக்காத காலனி ஒரு இளைஞன் படித்து விட்டு வந்து கொடுக்குறான் அது ஒரு தமிழ் காலனி அந்த இளைஞரை வரவேற்று பாடுகிறார்கள் நீங்கள் எழுத வேண்டும் எழுதிட்டு வரணும் வித்யாசாகர் நீங்கள் எழுதித்து வாங்க ஜெயந்தா நம்ம டியூன் பண்ணிக்கலாம் நான் எழுதிருப்பேன் கட்டுடா கட்டுடா உண்டாசை போடுடா போடுடா பட்டாசை கட்ட விரல் மை போட்டு நம்ம காலமெல்லாம் கை நாட்டு பள்ளிக்கூடம் போனானே இந்த பிள்ளையத்தான் பாராட்டு என்னைக்கு வாங்கினோம் எழுதுகிற மேசை இன்னைக்கு தானடா சரஸ்வதி பூசை என்று நான் எழுதியிருந்தேன் அதை அவர் டியூன் பண்ணார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வித்யாசாகர் சொன்ன பதில் இப்பொழுது என் நினைவிற்கு வருகிறார் சொன்னார் லால்ஜோஸ்டர் சொன்னார் என்னைக்கு வாங்கணும் எழுதுகிற மேசை இன்னைக்கு தானடா சரஸ்வதி பூசைன்னு எழுதியிருக்காரு இந்த எழுதுகிற மேசைங்கிறதெல்லாம் நம்ம டியூன் பண்ணலாம் வராதுங்க அவர் எழுதிட்டு வந்து நம்ம ட்யூன் பண்ணனால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கிடைக்கின்றன என்று அன்று அவர் சொன்னது நீங்கள் கேட்டவுடன் எனக்கு இந்து நினைவிற்கு வருகிறது அதனால் மெட்டுக்கு எழுதுவது வந்து சுலபம்தான் பயிற்சிக்கு பின் அது பெரிய சுலபம் அது ஒன்றும் கடினம் இல்லை ஆனால் நம்ம நினைக்கிற வார்த்தைகளை உட்கார வைக்க முடியாது அதான் இதற்கும் மெட்டுக்கு எழுதுவதற்கும் நாம் எழுதி மட்டமைப்பதற்கு வித்தியாசம் ஒரு ஒரு கவிஞரா ஒரு பாடலாசிரியரா இப்போ நீங்க வியந்து பார்க்கிற விஷயங்கள் என்ன திரைக்கும் சரி திரைக்கு அப்பாற்பட்டும் சரி இலக்கியத்துறையில் வியந்து பார்க்கிற விஷயங்கள் என்ன என்னை திரைத்துறையில் நிறைய பேர் வியக்க வைத்திருக்கிறார்கள் நான் ரொம்ப வியந்தது என்னுடைய ஞான தந்தை என்று நான் கொண்டாடிய காவிய கவிஞர் வாலி அவர்களை ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் உங்கள் யாருக்குமே தெரியாமல் இருக்க முடியாது மிகப்பெரிய ஜாம்பவான் அவரோட ஒரு எட்டாண்டு காலம் நெருக்கமாக இருக்கக்கூடிய உணர்வு அந்த வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருந்தான் அவரை பார்த்து நான் வியந்த விஷயம் ஒரு பாடலாசிரியன் என்பவன் அல்லது ஒரு படைப்பாளி என்பவன் அதிலும் குறிப்பாக பாடலாசிரியன் என்பவன் தன்னை ஒரு வார்த்தை வங்கியாக வைத்திருக்க வேண்டும் என்று அவர் நிரூபித்தவர் எந்த வார்த்தையை கேட்டாலும் உடனுக்குடன் உடனுக்குடன் அது வந்து ஒரு வாரியார் சொன்னதாக சொல்வார்கள் டேங்கில் தண்ணி இருந்தால் எப்போ திறந்தாலும் பைப்பில் தண்ணி வரும் அதே மாதிரி எப்போ வந்து நமக்குள்ளே நம்ம அறிவில் விஷயங்கள் இருந்தாலும் கேட்டவுடன் கிடைக்கும் அதை நான் வியந்து பார்த்துருக்கிறேன் அதாவது நான் அவர்கிட்ட ரொம்ப வியந்த விஷயம் யாராவது ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுப்பார்கள் அவர் யார் புத்தகத்தை கொடுத்தாலும் அதை உடனடியாக படித்து முடித்து விடுவார் அது இது யாரும் வேண்டாம் புத்தகம் தான் நினைக்க மாட்டார் இந்த புத்தகத்திலிருந்து எனக்கு ஏதேனும் ஒரு வரி கிடைக்கும் ஏதேனும் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு அவர் எந்த புத்தகத்தையும் வாசிப்பிலிருந்து ஒதுக்கியதே கிடையாது அப்போ ஒரு மனிதன் வளர்வதற்கு இதுவெல்லாம் காரணம் அடிப்படை காரணம் என்பதை நான் அவர் போன்றவர்களும் தான் கற்றுக்கொண்டேன் அப்படி எது வாசிப்பு 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 நான் ஒருமுறை அவர் தலைமையிலே ஒரு கவியரங்கம் நடந்தபோது புத்தக கண்காட்சி நடந்தபோது நான் வாசித்த கவிதையை தன்னுடைய நினைவு நாடாக்கள் என்கிற தொடரில் ஆனந்தவிடனிலே நிறைய படியுங்கள் என்று சொல்லிவிட்டு என் கவிதையை வைத்து முடித்திருந்தார் ஜெயந்தா சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி நான் அதில் எழுதியிருப்பேன் புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம் புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும் என்னுடைய வரிகளை கோடிட்டு காட்டிருந்தார் எனக்கு வந்து ஒரு மனிதன் வாசித்து கொண்டே இருந்தால்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்கிற எண்ணத்தை எனக்குள் ஊன்ற வைத்தவர் ஊன்றியவர் காவிய கவிஞர் வாலி நான் திரைக்கு திரை என்று எடுத்துக்கொண்டாலும் திரைக்கு வெளியே என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த அவருடைய இந்த வாசிப்பு திறனை ஒரு மனிதன் உழைத்தால் தான் ஜெயிக்க முடியும் என்பதற்கு இங்கே பல உதாரணங்கள் இருப்பதைப் போல நான் காவிய கவிஞர் வாலி அவர்களை அப்படி ஒரு மிகப்பெரிய வியப்பாக என்னுடைய வாழ்க்கையிலே சேர்த்து கொண்டிருக்கிறேன் சார் இலக்கிய உலக பயணம்னா இன்றைக்கும் நீங்கள் நிறைய கவியரங்கம் மேடைகளில் அதில் எல்லாத்துலேயும் உங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டு தான் இருக்கீங்க திரைத்துறை அப்பாற்பட்ட இலக்கியத்துறை இந்த ரெண்டுத்துக்குமான பயணங்களை உங்களை எப்படி சரியான காலத்தில் பயணம் பண்ணிக்க முடியுது இலக்கியத்துறை பொறுத்தளவில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மேடைகள் இலக்கிய மேடைகள் அது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி என்னவென்றால் செழுமையான இலக்கியவாதிகள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் நீங்கள் நாவல்களையெல்லாம் படித்துவிட்டு தமிழ் சினிமா இயக்குனராக ஒருவர் மாறினார் என்கிற காலமெல்லாம் மாறி இன்று குறும்படங்களை பார்த்துவிட்டு இயக்குனராக வந்துவிடலாம் என்கிற நிலை ஏற்பட்டிருப்பது மாதிரி நிறைய தமிழ் இலக்கியங்களை படித்துத்தான் ஒருவர் கவிதை எழுத வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்கிற நிலைமை வந்துவிட்டதோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு மேடையிலே பல விஷயங்களை நாம் இழந்து விடுகிறோம் இப்போ உதாரணத்திற்கு நான் கவியரங்குகளை எங்குமே மறுப்பதில்லை என்றால் திரிகளை சுருட்டி வைத்தால் மட்டுமல்ல வரிகளை சுருட்டி வைத்தால் கூட வெடிக்க வைக்கலாம் என்று கலைஞர் போன்றவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பார்த்து அதையெல்லாம் வியந்து பார்த்து பார்த்து தான் அந்த கவியரங்க மேடைகள் தான் எங்களை முதலில் என் போன்றவர்களை கவர்ந்தன அதனால் அந்த கவியரங்க மேடை எனக்கு இன்றைக்கும் ஒரு முக்கியமான பயணமாக இருக்கிறது இப்போ உதாரணத்திற்கு செம்மொழி மாநாட்டிலே கவி பேரரசு வைரமுத்து தலைமையிலே ஒரு கவிதை வாசிக்கிறேன் ஒரு பதினைந்து நாள் கழித்து எனக்கு தொலைபேசி வாலிதான் என்னையா பிச்சு உதறிருக்கையா உண்மையிலே பொறாமையாக இருந்ததுயா என்னையா சொல்கிறீங்க இல்லையா உன்னுடைய கவிதை நீ வாசிச்ச கவிதை இப்போதான் ஏன் படித்தேன் அதில் உள்ள அவர் வரி சொல்கிறார் அதில் என்னையா அப்படி இல்லையா நீ வந்து தேசிய கொடியில் பூ உதுறதை பற்றி எழுதியிருக்க ரொம்ப வியந்துட்டாயா அதில் நான் எழுதியிருந்தேன் சுதந்திர நாளில் கம்பத்தில் ஏறி வரும் கொடிக்கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்து விடும் கொடி தேசத்திற்காக மாண்ட வீரர்களின் மனைவியர் கூந்தல் நினைவிலில் வருவதால் அவங்களுக்கே பூ எனக்கு எதுக்கு போகணும் தேசிய குடி கேட்குதுன்னு இது எதற்காக என்றால் ஒரு மிகப்பெரிய கவிஞன் எல்லா களங்களையும் சந்தித்த ஒரு கவிஞர் ஒரு கவியரங்கத்தில் இப்பொழுது நாம் பண்ணுகின்ற பொழுது ஒரு பாராட்டு கிடைக்கிறது அது மட்டுமல்ல எனக்கு பின்னால் இந்த கவிதை உலகத்திற்கு வருகிறவர்கள் ஏன்னா உண்மையிலே படிப்பாளர்களை விட நம்ம நாட்டில் கேட்பாளர்கள் அதிகம் அப்படி நாங்கள் தமிழ் கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கிறோம் அதனால் என்னுடைய இலக்கிய பயணத்தினுடைய முக்கியமான அம்சமாக நான் கவியரங்குகளை கையில் எடுத்துக்கொள்கிறேன் அதில் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து கலகலப்பாகும் பிறகு கொஞ்சம் நல்ல கருத்துள்ள கவிகளாகவும் படைக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு என்னுடைய கவியரங்கு பயணம் ஒரு பக்கம் இரண்டாவது அந்த மேடை பயணம் நிறைய கல்லூரிகளிலே இளைஞர் மத்தியில் பேசக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது அப்போ அவர்களுக்கு சில பயனுள்ள செய்திகளை சொல்ல வேண்டும் தன்னம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்கிற அது மாதிரி ஒரு எண்ணங்களோடு பயணப்படுகின்ற பொழுது அந்த மேடை பயணமும் எங்களுக்கு முக்கியமாகிறது என்னை பொறுத்தளவில் அந்த கவியரங்கம் மேடை அதற்கு அடுத்தபடியாகத்தான் திரைத்துறை பயணம் என்று கருதுகிறேன் காரணம் அங்கே கிடைக்கிற சுதந்திரம் எங்களுக்கு இங்கே கிடைப்பதில்லை அதை நான் தவறாக சொல்ல மாட்டேன் இது ஒரு கூட்டு முயற்சி அங்கே அப்படி இல்லை நான் வந்து இஷ்டப்படி அதாவது வந்து என்னுடைய இஷ்டப்படி நான் எடுத்துக்கொள்ளலாம் கருத்துக்களை எது சரி என்று நானே தீர்மானித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனால் அந்த கவியரங்க பயணம் அப்புறம் மேடை பயணங்கள் மேடை உறைவீச்சுகள் அதற்கு பிறகு திரைத்துறை பயணம் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக சார் ஒரு கவிஞராக திரைப்பட பாடலாசிரியராக இந்த இலக்கிய உலகத்தோட பயணம் உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ஆரம்பமானது உங்களோட முதல் படைப்பு எதில் வந்துச்சு அந்த அனுபவம் எப்படி இருந்தது திரைப்படத்துறைக்கு நீங்கள் அடியெடுத்து வச்ச விதம் அந்த அனுபவங்கள் முதல் முதல் படைப்பு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இருக்கிற பணிகள் அப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி ரொம்ப நன்றி உண்மையிலேயே தமிழ் சார்ந்த செய்திகளை எப்பொழுது பகிர்ந்து கொண்டாலும் மகிழ்ச்சி பெறுவது மாதிரி இப்பொழுதும் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாள்தோறும் பலவிதமான புதிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன சிந்தனையை நம் சிந்தனைக்கு உரமூட்டப் போகிறார் என்பதை பார்க்கலாம் நம் விடையிலே வணிக அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி ராணி அவர்கள் ஹைதராபாட்டில் ஒரு கருத்தரங்கத்தில் பேசுகிற போது அதிர்ச்சியான ஒரு செய்தியை அண்மையில் வெளியிட்டிருக்கிறார் வரும் கல்வியாண்டிலிருந்து மத்திய கல்வி நிறுவனங்கள் அனைத்திலும் சமஸ்கிருதம் மூன்றாவது பாடமாக கட்டாய பாடமாக அமைக்கப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார் இன்றைக்கு நாட்டில் ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன பல்வேறு துறைகளில் பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய நிலையிலே இருக்கின்றன அவை குறித்தெல்லாம் கவனம் செலுத்தாமல் இதுதான் நாட்டினுடைய ஒரு முதன்மை பிரச்சனை என்பது போல சமஸ்கிருதத்தை பாடமாக ஆக்குவது பற்றி மத்திய அமைச்சர் பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டிலிருந்து அதற்கான கடுமையான எதிர்ப்பு குரல் கேட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞரவர்கள் மறுநாளே அது பற்றி மிக கடுமையாக ஒரு அறிக்கையை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் ஒரு திருமண விழாவிலே பேசுகிற போதும் மீண்டும் சமஸ்கிருத திணிப்புக்கான முயற்சி நடக்குமானால் அதை எதிர்த்து தமிழகம் களம் காணும் சமஸ்கிருதத்தை ஓட ஓட விரட்டுகிற வரையில் நாங்கள் ஓயமாட்டோம் என்று தன்னுடைய தொண்ணூற்றி மூன்றாவது வயதிலும் ஒரு போர்க்குரலை எழுப்புகிறவராக அவர் பேசியிருக்கிறார் எதற்காக இப்போது சமஸ்கிருதம் திணிக்கப்பட வேண்டும் கலைஞரவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்றால் அதிலே ஒரு பொருத்தப்பாடு இருக்கிறது காரணம் அவருடைய அரசியல் வாழ்க்கையே இந்தி எதிர்ப்பு போராட்டத்தோடு தான் தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டிலே நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே தான் அவர் பொது வாழ்வுக்கு வருகிறார் அப்போது அவருக்கு வயது பதினான்கு எனவே பதினான்கு வயதில் எந்த ஒரு போராட்டத்திற்காக அவர் களத்துக்கு வந்தாரோ அந்த போராட்டம் அவருடைய தொண்ணூற்றி மூன்றாவது வயதிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் திரும்ப திரும்ப இந்தி மொழியை அல்லது சமஸ்கிருதத்தை திணிக்க முற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏதோ ஒரு மொழியை அவர் முன்னிறுத்துகிறார்கள் என்று கருதாமல் அப்படி முன்னிறுத்துவதற்கு உள்ளே ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறதா என்று பார்த்தால் இதற்கான விலை இன்னொரு இடத்திலே இருக்கிறது இன்றைய மத்திய மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிற இந்த பேச்சும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய வழிகாட்டி என்று சொல்லப்படுகிற கோல்வால்கர் எழுதிய புத்தகத்தில் இருக்கிற வரியும் ஒன்றோடொன்று ஒத்துப்போகின்றன என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தி கோல்வால்கர் தான் ஹெக்டேவார் அந்த இயக்கத்தை தொடக்கி வைத்தவர் என்றாலும் அந்த இயக்கத்தினுடைய தத்துவாசிரியர் கோல்வால்கர் தான் அவர் எழுதியிருக்கிற அந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் சிந்தனை கொத்து என்கிற அந்த நூல் வரிசைதான் அவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் வழிகாட்டுகிற நெறியாக இருக்கிறது அந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்கிற புத்தகத்தினுடைய எட்டாவது அத்தியாயத்தில் கோல் கோல்வால்கர் எழுதியிருக்கிற வரிகளை இப்போது நாம் எண்ணி பார்த்தால் எதற்காக மத்திய அமைச்சர் இதனை சொல்லியிருக்கிறார் என்பது நமக்கு தெற்றென விளங்கும் கோல்வால்கர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அவருடைய சொற்களிலேயே சொல்ல வேண்டுமானால் ஆஸ் ஃபார் ஆஸ் த ப்ராப்ளம்ஸ் த லிங்க் ஆஃப் ராங்கா டில் த டைம் த டான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் பிளேஸ் வீ ஷில் ஹாவ் டு கிவ் ப்ரியாரிட்டி டு ஹிந்தி என்று எழுதுகிறார் இந்தியாவினுடைய லிங்க் ஆஃப் ராங்கா அந்த மொழி பிரச்சனையை தீர வேண்டும் அதற்கான தீர்வு வேண்டும் என்று சொன்னால் சமஸ்கிருதம் அந்த இடத்தில் வந்து அமருகிற வரையில் நாம் இந்திக்கு முன்னுரிமை கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்று அவர் எழுதுகிறார் எனவே முதலில் இந்தியை முகம் காட்டச் செய்ய வேண்டும் ஆனால் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து அந்த இடத்திலே அமர்த்த வேண்டும் அது வரையில் போயக்கூடாது என்பதுதான் அவருடைய அந்த வரிகளின் சாரம் எனவே இந்தி திணிக்கப்பட்டதற்கே அடிப்படையான காரணம் இந்தியை கொண்டு வருவதில்லை இந்தியை காட்டி இந்தி ஏற்றுக்கொண்டு விட்டதற்கு பிறகு சமஸ்கிருதத்தை அந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இதுதான் அவர்களினுடைய அடிப்படையான நோக்கம் என்பதை தெளிவாகவே எந்த ஒழிவும் மறைவும் இல்லாமல் கோல்வார்கள் சொல்லியிருக்கிறார் அப்படி ஏன் சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் இந்தியாவிலே இன்றைக்கு எவ்வளவு கோடி மக்கள் இருக்கிறார்கள் ஏறத்தாழ நூற்றி இருபது கோடி மக்கள் வாழ்கிற ஒரு நாட்டில் ஆயிரக்கணக்கானவர்கள் மட்டும் பேசுகிற ஒரு மொழியை கோடிக்கணக்கான மக்களின் மீது ஏன் திணிக்க வேண்டும் அது தொன்மையான மொழி என்று சொன்னால் அதற்கு இணையாக தொன்மையான மொழி தான் தமிழ் அதனை யாரும் மறுக்க முடியாது இந்தியாவிலே சமஸ்கிருதம் தமிழ் இரண்டும் மிக பழமையான மொழிகள் என்பதை பெரியாரோ அண்ணாவோ இல்லை விவேகானந்தரே சொல்லியிருக்கிறார் விவேகானந்தரே மிக அழுத்தமாக அதனை சொல்லியிருக்கிறார் எனவே அப்படி இரண்டு மொழிகள் தொன்மையானவை என்றால் இரண்டு மொழிகளையும் சேர்த்து நாங்கள் முன்னேற்றுகிறோம் என்று சொல்லலாம் ஆனால் அதுவும் கூட ஒரு விதத்திலே ஜனநாயக விரோதமானதுதான் ஒரு மொழி தொன்மையானதாக இருக்கலாம் இலக்கண இலக்கியங்களை உடையதாக இருக்கலாம் மிகச் செறிவான மொழியாக கூட இருக்கலாம் ஆனாலும் எந்த ஒரு மொழியையும் தமிழ் உட்பட யார் மீதும் இன்னொருவர் மீது திணிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதுதான் சரியானது தமிழ் சிறந்தது என்பதற்காக வங்கதேசத்தில் அல்லது பஞ்சாபில் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்லுவது நியாயமில்லைதான் அதுபோலத்தான் ஆயிரக்கணக்கானவர்களால் மட்டும் புரிந்து கொள்ளப்படுகிற பேசப்படுகிற என்று கூட சொல்ல முடியாது சான்ஸ்கிரிட் ரிமைன்ஸ் ஒன்லி எஸ் அ புரோஹிட் லாங்குவேஜ் என்று சொல்லுவார்கள் சமஸ்கிருதம் ஒரு புரோகித மொழியாகத்தான் இன்றைக்கு மிஞ்சி நிற்கிறது எனவே அந்த சமஸ்கிருத மொழியை மிக சிலரால் ஆயிரக்கணக்கானவர்களால் மட்டும் புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு மொழியை பல கோடி மக்களுக்குமான பொது மொழியாக கட்டாய பாட மொழியாக கொண்டு வருவதில் எந்த நியாயமும் இல்லை மத்திய அமைச்சர் பேசுகிற போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இதற்காகவே வி பிளான் டு ஸ்டார்ட் அ வேதிக் போர்டு என்கிறார் ஒரு வேத குடு தொடங்கப் போகிறோம் என்று அந்த வேத பாடங்களை சொல்லிக் கொடுக்கப் போகிறோம் வேதங்களிலே தான் இந்தியாவின் பண்பாடு இருக்கிறது என்று சொல்லுகிறார் அம்பேத்கர் தான் மிகவும் அழுத்தமாக சொல்லுவார் இந்த வேதங்களுக்கும் இந்திய பண்பாட்டுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறுவார் இப்போது இவர்கள் வேதிக் போர்டு என்று ஒன்று கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லுவதன் மூலம் இவர்கள் வேதங்களை கற்பிக்க முயற்சிக்கிறார்களா அல்லது சமஸ்கிருத மொழியை கற்பிக்க முயற்சிக்கிறார்களா என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது சமஸ்கிருதம் என்பதே வெறும் மொழி மட்டுமன்று அது ஒரு பண்பாட்டு வல்லாண்மை என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் எனவே சமஸ்கிருத மொழியை கற்றுக் கொடுப்பதாக சொல்லி ஒரு பண்பாட்டு வல்லாதிக்கத்தை கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறார்களா அல்லது வேதங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோம் என்று கூறுகிறார்களா என்பதும் இன்று வரையில் தெளிவுபடுத்தப்படவில்லை வேதங்களை சொல்லிக் கொடுப்பதென்றால் அது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தது மத சார்பு என்ற ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய வேதங்களை எல்லா மதம் சார்ந்தவர்களுக்கும் கற்பிப்பது என்பதும் கட்டாயமாக்குவது என்பதும் எந்த வகையிலும் நியாயமாகாது எனவே எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் இது நாட்டினுடைய தலையாய சிக்கல்களில் ஒன்று இல்லை இந்த சமஸ்கிருத மொழி என்பது பலகூடி மக்களால் பேசப்படுகிற மொழி இல்லை இந்த சமஸ்கிருதத்தின் மூலமாக வேதங்களை கற்றுக் கொடுப்பது என்பது மதச்சார்பற்ற நாட்டுக்கு ஏற்றதில்லை என்று எல்லா கோணங்களிலுமே இந்த அறிவிப்பு முரண்பட்டதாக இருக்கிறது முரண்பட்ட எந்த ஒன்றையும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கூறு எனவே இந்த அடிப்படை கூற்றினுடைய அடிப்படையில் இந்த ஒரு போராட்டம் இன்றைக்கு நாட்டில் தேவையில்லாத ஒரு போராட்டம் எழ வேண்டுமா என்பதை மத்திய அரசும் மத்திய எண்ணி பார்க்க வேண்டும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது அந்த வகையில் அவற்றை பற்றி நாம் அதிக அளவில் தெரிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது இன்றைய விடியலைவா நிகழ்ச்சியில் ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களின் பலவிதமான கூறுகளை நாம் பார்க்கலாம் வணக்கம் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள் இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் கைபேசியை பயன்படுத்துவதற்குள்ள சிரமங்களை பற்றியும் அதனுடைய பாதுகாப்பு முறைகள் பற்றியும் பேசலாம் கைபேசி ஒரு சாதாரண ஒரு தொலைபேசி போல தானே இதுக்கு என்ன பாதுகாப்பு தேவை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இந்த ஸ்மார்ட் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கைபேசியுடைய பயன்பாடு ரொம்ப அதிகமாக வளர்ந்து இருக்கு ஆக்சுவலாக இந்த வளர்ச்சி மிகச்சிறந்த வகையில் இருக்கிறதுனால பல வகைப்பட்ட பயன்களுக்கு நம்ம அதை பயன்படுத்துகிறோம் வெறும் தொலைபேசி அல்லது நிதி சம்பந்தப்பட்ட அதாவது ஃபினான்ஷியல் டேட்டாஸ்லாம் அதில் தான் வச்சுருக்குறோம் மெயில் அனுப்புகிறோம் எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம் நம்முடைய தனிப்பட்ட தகவல்களும் அதில் தான் இருக்குது இந்த பர்சனல் டேட்டான்னு சொல்லப்படுகின்ற தகவல்களும் அங்கே தான் இருக்குது ஆக இவ்வளவு நிகழ்ச்சிகளோடு அத்தோடு மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ள முக்கியமான புகைப்படங்கள் காணொளி காட்சிகள் இவைகள்லாம் அதில் அடங்கியிருக்கிறனால தொலைபேசி தொலைஞ்சி போனாலோ இந்த தொலைபேசி ஹேக் ஆனாலோ அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இணையதளங்களில் தான் அந்த ஹேக்கிங்கை கண்ணினில்ல ஹேக்கிங்னு இருந்த காலம் போய் இப்பொழுது தொலைபேசி கைபேசிலேயுமே இந்த ஹேக்கிங் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது நம்முடைய கைபேசியில் ஊடுருவி நம்முடைய கைபேசியில் உள்ள தகவல்களை திருடுறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக பெருகிட்டு இருப்பதன் காரணமாகவும் கைபேசி அடிக்கடி தொலைந்து போய் நம்முடைய தகவலெல்லாம் திருடப்பட்டு விடும் என்பதனாலும் தான் இந்த கைபேசி சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு முறைகளை நம்ம கட்டாயமாக அறிந்துக்கணும் நம்முடைய வாடிக்கையாளர்களும் தொலைக்காட்சி நேயர்களும் இது சம்மந்தப்பட்டமான அறிதலும் புரிதலும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோம் ஆக தொலைபேசி அல்லது கைபேசியினுடைய பாதுகாப்பு மிக மிக அவசியம் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு எந்தெந்த வகையில் அந்த பாதுகாப்பை நம்ம ஈடுபடுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் முதலாவதாக இந்த கைபேசியினுடைய திரையை நம்ம பூட்டணும் அதாவது ஸ்க்ரீன் லாக்குன்னு சொல்லுவாங்க அப்படி திரையை பூட்டலை அப்படின்னா யார் வேணாலும் அந்த கம்ப்யூட் அந்த கப்பேசி எடுத்து பயன்படுத்த முடியும் அப்போ அந்த ஸ்க்ரீன் லாக் பண்ணுறதா இருந்தால் பல வகையில் பண்ணலாம் சாதாரணமாக இந்த பூட்டு போடலை அப்படின்னா ஸ்லைடு அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கையில் எந்த பக்கமாக தள்ளினோமோ உடனே அந்த கைபேசி திறந்தோட நம்ம உள்ளே போகலாம் ஆனால் அந்த ஸ்க்ரீன் லாக் பண்ணுறப்ப முதல்ல பின் நம்பர் போடலாம் அதாவது பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அந்த எண்ணை நம்ம நமக்கு வேண்டிய எண்ணெய் அதில் தேர்ந்தெடுத்துக்கலாம் வழக்கமாக எல்லோரும் எடுக்கிற மாதிரி ஜீரோ 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 ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்லாம் ஈஸியாக மற்றவர்களால் யூகிக்கக்கூடிய எண்களை தேர்ந்தெடுக்காமல் சிக்கலான எண்களை நம்ம அதில் எடுத்துக்கலாம் பின் எடுத்துக்கலாம் பின் அப்படி நம்பர் இல்லாமல் இருந்தால் பாஸ்வேர்டு போட்டுக்கலாம் இந்த கடவுச்சொல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பாஸ்வேர்டு ஆல்ஃபா நியூமெரிக்கா இருக்கிறது நல்லது அதாவது எழுத்தும் எண்ணும் கலந்து அதோட சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இணைந்து இருந்தால் அது கொஞ்சம் உடைப்பதற்கு கடினம் ஸோ அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தியும் பண்ணலாம் பின்னை பயன்படுத்தியும் பண்ணலாம் இன்னொன்று பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ஒன்பது புள்ளிகள் இருக்கும் இந்த ஒன்பது புள்ளிகளை நேர்கோட்டில் சேர்க்கலாம் விதவிதமாக நம்ம ஏற்ற மாதிரி அந்த பேட்டனை உருவாக்கிக்கிட்டு அந்த பேட்டன் படி நம்ம கைபேசியை திறந்த உடனே அது பட்டாதான் அது அந்த கைபேசி நமக்கு அந்த பூட்டு விலகும் பின் நம்பரை பார்த்தோம் பாஸ்வேர்டு பார்த்தோம் அதே மாதிரி பேட்டர்ன் பார்க்கோம் இந்த மூணு மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய கைபேசிகளில் ஃபேஷியல் டிடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது நம்முடைய முகத்தை பார்த்து ஏற்கனவே அது பதிவுபட்ட முகமாக இருந்தால் அந்த தொலைபேசி அந்த கைபேசி வந்து நமக்காக திறந்துவிடும் இல்லது வாய்ஸ் டிடக்ஷன் இருக்குது நம்முடைய குரலை ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த குரலை கேட்டு அது பூட்ட திறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த குரல் அந்த வாய்ஸ் டிடக்ஷனில் ஒரு சிக்கல் என்னான்னு கேட்டிங்கன்னா சில சமயங்களில் நமக்கு கோல்டு இருந்து சளி படித்திருந்தால் குரலுடைய அமைப்பு மாறும் இல்லையா அந்த நேரங்களில் கொஞ்சம் அது திறப்பதற்கு செவமாகக்கும் இந்த ரெண்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் அதாவது உயிரியல் சம்பந்தப்பட்ட அடையாளங்களை கொண்டு கனிமை கைரேகை இது போன்ற பயோமெட்ரிக் சம்பந்தப்பட்ட உயிர்கள் சம்பந்தப்பட்ட அடையாளங்களை கொண்டு இந்த பூட்டவும் திறக்கலாம் ஆக முதலில் நம்ம செய்ய வேண்டியது ஒரு தொலை கைபேசியை வாங்கின உடனே Screen, screen lock பண்ணிடணும் screen lock பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பின் போடலாம் அதாவது பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் போடலாம் பாஸ்வேர்டு பயன்படுத்தலாம் அல்லது பேட்டர்ன் பண்ணலாம் இல்லை இந்த புதிதாக வரக்கூடிய கைபேசியில் வந்திருக்கின்ற உதவிகளாக ஃபேஷியல் டிடக்ஷனோ வாய்ஸ் டிடக்ஷனோ பயோமெட்ரிக்கோ பயன்படுத்தலாம் ஆக கட்டாயமாக இதில் ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் அதுதான் சிறந்தது இதில் இப்படி பண்ணுறப்ப இன்னொன்று கவனிக்கணும் நம்ம இந்த பாஸ்வேர்டோ பேட்டனோ பின் நம்பரோ போடுறப்ப நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு அழுத்துன்னு வச்சுக்கங்களேன் அழுத்த அழுத்த பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு நான் என்ன நம்பர் அமுத்துனேன்னு அதில் வந்து டிஸ்பிளே ஆகும் இதுக்கு விசிபிள் அப்படிம்பாங்க ஸோ அந்த பாஸ்வேர்டோ பின் நம்பரோ பேட்டர்னோ விசிபிளாக இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம அந்த செட்டிங்ஸில் போய் இதை பண்ணலாம் ஆக அந்த விசிபிள்ங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து டிசபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கிற பாஸ்வேர்டோ பின் நம்பரோ வெறும் புள்ளி புள்ளியாக தான் வரும் அதனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு என்ன அடித்திருக்குங்கிறது தெரியாது ஸோ ஒரு ஸ்கிரீன் லாக் போடணுங்கிறத முதல்ல பார்த்தோம் இப்போ அந்த ஸ்க்ரீன் லாக் போடுறப்ப யூப்பான பயன்படுத்துகின்ற பின்னோ அல்லது பாஸ்வேர்டையோ பேட்டனையோ விசிபிள் இல்லாமல் தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் வெறும் புள்ளிகளாகவே வரக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய கைபேசியில் அதை பயன்படுத்தலாம் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறதுங்கிறது நம்ம டெமோவில் காட்டுவோம் இப்போ ஸ்க்ரீன் லாக் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன தான் நம்முடைய பர்சனல் டேட்டாவை வீடியோவை ஆடியோவை காணொளிகளை எதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே வச்சுருந்தாலும் கூட ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட முக்கியமான சில தகவல்களை நம்ம அதில் வச்சுக்கிறது அவ்வளவு அல்ல அப்படியே வைக்கணுங்கிற ஒரு அவசியம் ஏற்பட்டால் கூட நேரடியாக தொலைபேசியில் பதிவு பண்ணாமல் அந்த கைபேசியில் பதிவு பண்ணாமல் நம்ம அடிஷனல் கார்டு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த கார்டில் நம்ம செய்யலாம் ஆக இதுவரை நம்ம கைபேசியினுடைய பாதுகாப்பினுடைய அவசியத்தை பற்றி பார்த்தோம் அதோடு எப்படி ஸ்க்ரீன் லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அதில் பார்த்தோம் இனி வரக்கூடிய விஷயங்களை அடுத்த வாரத்தில் தொடருவாகும் நம் வாழும் சூழல் மிகவும் மாசுபடிந்து கொண்டே வருகின்றது அந்த வகையில் நம் சூழலை எவ்வாறு பசுமையாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்முடைய பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள் நம் வீடையிலே வாணிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல் பொதுவாக கடலையும் அதை ஒட்டியுள்ள பகுதியையும் பார்த்து நாம் ரசிப்பது உண்டு ஏனென்றால் இயற்கையின் அழகை அங்கே ரசிப்பதோடு இல்லாமல் அந்த உணர்வை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலும் அங்கே இருக்கிறது அதனால்தான் நாம் எப்பொழுதுமே கடற்கரைக்கு சென்று காற்று வாங்குகிற அந்த பழக்கம் இருப்பதற்கே காரணம் அந்த இயற்கை எழில்மிகுந்த சூழலில் நம்முடைய உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு ரம்மியமான சூழல் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது ஆனால் அதை ஒட்டி உள்ள விலங்குகளை பற்றி நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நாம் பல நேரங்களில் கடலோரம் சென்று காற்றை மட்டும் பெற்றுக்கொண்டு வந்துவிடுகிற அந்த சூழ்நிலையில் அங்கே வசிக்கிற அந்த விலங்குகளை பற்றி நாம் சற்று சிந்திப்பது நல்லது ஏனென்றால் அத்தகைய அழகான ரம்மியமான சூழலுக்கு அந்த விலங்குகளும் காரணமாக இருக்கிறது பொதுவாகவே நீரில் மீன் இல்லை என்றால் அந்த நீரில் உயிரில்லை என்பதுதான் அர்த்தம் அதுபோன்றுதான் கடலில் ஒரு சில உயிர்கள் இல்லை என்று சொல்கிற பொழுது அந்த கடலினுடைய தன்மை அந்த நீரினுடைய தன்மை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ளலாம் அதன் அடிப்படையில் தான் நாம் முக்கியமாக கடலில் உள்ள ஆமையை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக கடலில் இருக்கிற ஆமைகள் பலவிதமான சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிந்திருந்தால் கூட ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் அதை அருமையாக அவர்கள் செய்த ஆராய்ச்சியினுடைய பயனாக ஏற்படுத்தப்பட்ட அத்தகைய சூழல் என்னவென்று பார்க்கிற பொழுது அது நமக்கே மிகவும் ஒரு தான் இருக்கிறது பொதுவாக இந்த கடல் ஆமைகள் நீரினுடைய அது சிறப்பாக கடலினுடைய தன்மையை வெளிக்காட்டுகிற ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது ஒரு ஆமை இனம் அந்த கடலில் இருக்கிறது என்றால் அதுவும் சிறப்பாக கடலோரத்தில் வாழ்கிறது என்றால் வசிக்கிறது என்றால் அந்த கடல் மிகவும் சுத்தமாக இருப்பது என்பது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கடல்களையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த ஆமை வாழ்கிற அந்த அதனுடைய தன்மையை அடிப்படையாக வைத்து அந்த கடலினுடைய நீரினுடைய தன்மையை எளிதாக சு விஞ்ஞானிகள் சொல்லிவிடுகிறார்கள் அதிலும் சிறப்பாக நம்முடைய கடல் பகுதியை ஒட்டிருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரம் மைல் அளவிற்கு இருக்கிற அந்த கடலினுடைய பரப்பளவை பார்க்கிற பொழுது எந்தெந்த இடத்தில் இந்த கடல் ஆமை வாழ்கிறதோ அதுவும் சிறப்பாக நிம்மதியாக வாழ்கிறதோ அந்த இடத்தில் அந்த கடலினுடைய நீர் பகுதியும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த கடற்பகுதியும் மிகவும் சுத்தமாக இருக்கிறது என்பது இதனுடைய ஒரு வெளிப்பாடு ஆனால் தான் பொதுவாகவே ஆமை என்றால் அது ஒரு எதிர்மறை மாறையான பொருளை தரக்கூடியதாக ந சில நேரங்கள் நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் ஒரு கடல் நீரையும் அதனுடைய தன்மையையும் சுட்டி காட்டுகிற ஒரு குறியீடாக அந்த கடலாமை ஆமை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த உயிருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சவாலான சூழல் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆமை ஒரு முதிர்ச்சி அடையக்கூடிய சூழலுக்கு வருகிறது என்றால் அது பல சவால்களை சந்திக்கிறது உதாரணமாக ஒரு ஆமை முட்டையிடுகிறது என்று வைத்துக்கொண்டால் அந்த முட்டையிடுவதற்கு அதற்கு ஏற்ற பகுதிகளை தேர்ந்தெடுத்துக்கொள்வதே ஒரு சவாலான விஷயம் ஏனென்றால் அந்த பகுதி எந்த சூழ்நிலையும் யாராலும் தொந்தரவு செய்யப்படக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது அங்கே உணவு பெறக்கூடிய சூழலில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் மூன்றாவது அந்த பகுதியில் எத்தகைய மாசும் இல்லாமல் இருக்க வேண்டும் அத்தகைய இடங்களைத்தான் இது கண்டறிந்து அங்கே முட்டையிடுகிற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது சரி அதையும் தாண்டி முட்டையிட்டு விட்டது முட்டையை பாதுகாக்கிற பணி அது மிகவும் சவாலான பணி ஏனென்றால் மீனவர்களால் ஆரம்பித்து ஈவன் பறவைகள் வரை இந்த முட்டைகளை உண்பதற்கு தயாராக இருக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் இத்தகைய முட்டைகளை பாதுகாக்கிற பணியில் இது தன்னை ஈடுபடுத்தி இல்லாமல் அதை குஞ்சியாக பொறிப்ப வரை தன்னுடைய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி பல சவால்கள் அதை சந்தித்தால் கூட முடிந்த அளவிற்கு அதில் வெற்றி பெறுகிறது என்பது ஒரு சவாலான விஷயம் அடுத்து அது குஞ்சி பொறித்து அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்கிற போ போகிறங்களில் பல விலங்குகளுக்கு இந்த குஞ்சுகள் இரையாகி விடுகிறது என்று எல்லாம் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்திலிருந்து பத்தாயிரம் வகைய அளவிற்கு அதனுடைய அந்த உற்பத்தியில் பாதி இறையாக விடுகிறது என்று நினைத்து பார்க்கிற பொழுது ஆமை என்று நாம் எளிதாக குறிப்பிட்டால் கூட ஆனால் எத்தகைய சவால்களை சந்தித்து அது தன்னுடைய பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு பாடமாகத்தான் இருக்கிறது அடுத்து இன்னொரு சவால் என்னவென்று கேட்டால் பொதுவாக பல இடங்களில் இதனுடைய ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்கிற பொழுது இவை வந்து அதில் மேல் படுகின்ற அந்த ஆமையின் ப பகுதியில் இருக்கிற சில நேரங்களில் சில உயிர்கள் மீன்களுக்கு இரையாக இருக்கிறது ஆனால் தான் எந்த இடத்தில் இந்த மாதிரி ஆமை வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதோ அவை மீன்களுக்கு இறைய தரக்கூடிய ஒரு அச்சய பாத்திரமாக ஆமைகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தான் மீன் எங்கள்தான் அதிகமாக இருக்கும் என்றால் ஆமைகள் வாழ்கிற இடங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சுழலோடு இருப்பதில்லாமல் அங்கே அந்த மீன்களுக்கு தரக்கூடிய வகையில் அந்த ஆமையின் ஓட்டில் பலவிதமான உயிர்கள் அதுவும் சிறப்பாக பலனோ என்று சொல்லப்படுகிற ஒரு உயிரி மீன்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு உணவு அதை பெற்ற பெறக்கூடிய அளவிற்கு அதற்கு அத்தகைய சூழல் இருக்கிறது அதனால்தான் ஆமைகளும் மீன்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இருப்பதனால் அங்கே அது ஒரு பெரிய உணவை தரக்கூடிய ஒரு அட்சய பாத்திரமாக இந்த ஆமைகள் இருக்கிறது அடுத்து மிகவும் ஒரு வேதனையான விஷயம் என்னவென்று கேட்டால் இத்தகைய அருமையான இனிமையான இந்த விலங்கை வேட்டையாறுகிற பண்பாடு இருக்கிறது ஏனென்றால் இதனுடைய இறைச்சி பல வகையில் மருந்தாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் உறுதி செய்திருக்கிறது ஏனென்றால் அதை சாப்பிடுகிறவர்களுக்கு பல நோய்களை தீர்கிறது என்று ஒரு சூழலும் இருக்கிறது அதோடு அதிலிருந்து பெறக்கூடிய எண்ணெயை வைத்து பல மருந்துகள் தயாரிக்கப்பட்டு தீர்க்கப்படாத நோய்களுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய வகையிலும் இருப்பதனால் இன்றைக்கு பல சூழல்கள் என்னாகிறது என்றால் இந்த ஆமைகளை வேட்டையாடி ஆடி அதை பல இடங்களுக்கு எடுத்து செல்கிற ஒரு பழக்கம் இருப்பதனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட கடல் ஆமைகள் தொண்ணூறு விழுக்காடு குறைந்து விட்டது என்ற ஒரு குறியீடு நமக்கு இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு பல இயற்கை ஆர்வலர்கள் இதனுடைய வளர்ச்சியில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கே காரணம் என்னவென்று கேட்டால் அழிவும் விளியில் விழி விளிம்பில் இருக்கக்கூடிய இத்தகைய உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கி அந்த சூழல் உருவாகியிருக்கிறது ஆனால் கடல் ஆமைகள் என்பது ஏதோ ஒரு தோன்றி மறைகிற ஒரு உயிர் அல்ல அந்த கடலை சுத்தமாக பாதுகாக்கிற ஒரு பெரிய காரணியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது சிறப்பாக மாணவ சமுதாயம் இதில் அதிகமாக தன்னுடைய கவனத்தை செலுத்தி இத்தகைய உயிர்கள் கடலில் நிலைத்து நிற்க வேண்டும் அப்படி நிலைத்து போது நம்முடைய கடலினுடைய பகுதி மிகவும் அழகாக இனிமையாக இருக்கும் அதன் மூலம் நம்முடைய கடலையும் பாதுகாக்கிற பொழுது அதனால் வருகிற பயன்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் கடல் ஆமைகளை சிறப்பாக பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது